ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 12 இருக்கிற எக்ஸசைஸ் 4 பார்க்கலாம். ஸோ க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களை ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கோங்க, இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் விக்டர், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டு 31st December 2017. ஃபார்மெட் எழுதிக்கோங்க, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், டெபிட் கிரெடிட் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்கான். அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்னால் நத்திங் பட் பர்ச்சேஸ் தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 purchase ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் எழுதி அமௌண்ட் காலமில் அமௌண்ட் எழுதிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 90,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் வருமா? ஸோ பை சேல்ஸ்னு எழுதி கிரெடிட் சைடு அமௌண்ட் காலமில் 90,000 போட்டிருக்கோம். ராயல்ட்டி அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் எங்கே வரும்? இதை நீங்கள் ஃபார்மேட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல்ட்டியும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் தான் வரும். ஸோ 2 royalty அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ்னு எழுதி அமௌண்ட் காலமில் 4,000 எழுதியிருக்கோம். அடுத்தது ஆக்ட்ரேயும் எங்கே தான் வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் தான் வரும். ஸோ இது ரெண்டையும் எழுதி அமௌண்ட் காலமில் ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கேரேஜ் இன்வர்ட்ஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ் எங்கே வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில். ஸோ 2 carriage inverts எழுதி அமௌண்ட் காலமில் 3,000 எழுதியிருக்கோம். இம்போர்ட் டியூட்டி அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் தான் வரும். ஸோ அதையும் எழுதி அமௌண்ட் காலமில் 6,000 போட்டிருக்கோம். அடுத்தது டாக் சார்ஜஸும் உங்களுக்கு எங்கே வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில். ஸோ அதையும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே கொடுத்துருக்க எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், பட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் தான் வரும், பட் இங்கே அதை நம்ம போஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு ஹிண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் வில் நாட் அப்பியர் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ க்வெஷ்சனில் அவங்களா சொல்லிட்டாங்க க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராதுன்னு. ஸோ க்வெஷ்சனில் சொன்னதுனால நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக்கை போஸ்ட் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ராஸ் ப்ராஃபிட்டாக லாஸானு தெரிஞ்சிடும். இந்த செம்ம பொறுத்தளவுக்கு நம்ம செம்ம டேலி பண்ணோம்னா டெபிட் சைடோட டோட்டல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த செம்மில் க்ராஸ் லாஸ் தான் கிடச்சிருக்கு 15,000. ஸோ இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? பை க்ராஸ் லாஸ் கேரி டவுன் எழுதி அமௌண்ட் காலமில் 15,000 எழுதியிருக்கோம். ப்ராக்கெட்டில் மறக்காமல் ட்ரான்ஸ்ஃபர்டு டு பிஎன்எல் அக்கௌண்ட்னு எழுதிருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ராக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.